இது பாருங்க முறுக்கு முறுக்கு செஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இட்லி நெக்ஸ்ட் வடை எவ்வளவு பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு இன்னைக்கு வடை பாருங்க நெக்ஸ்ட் வந்து பூரி செஞ்சிருக்கோம் டேஸ்டியா இருக்கும்ல காம்பினேஷன் வந்து மட்டன் சிக்கனுக்கு பூரி வந்து செம்ம காம்பினேஷன் இல்லையா அதேபோல மெது வடையுமே நல்லா இருக்கும் சிக்கன் மட்டனுக்கு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல் தோசை மாதிரி செஞ்சிருக்கோம் ஏனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க மெலிசா சாப்பிறத விட மெலிசா சாப்பிட்றதை விட கல் தோசையா செஞ்சு மட்டன் சிக்கன் கூட சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்ல வந்து அதிரசம் செஞ்சிருக்கோம் இது வந்து வெள்ளை அதிரசம் சக்கரை சேர்க்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக நாங்க வந்து வெள்ளம் சேர்ந்து கருப்பட்டியில இந்த அதிரசம் செஞ்சிருக்கோம் இது பாருங்க சும்மா சாம்பிளுக்காக சும்மா பசங்களுக்காக லைட்டா சக்கரை போட்டு இதையும் செஞ்சிருக்கோம் ரெண்டு வெரைட்டி செஞ்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரவா லட்டு உங்களுக்கு ஈஸியா இது வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த வாட்டி தான் வீட்லயே வந்து லட்டு ட்ரை பண்ணிருக்கோம் செம்ம சூப்பரா வந்திருக்கு பாருங்களேன் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் டிஷஸ் எல்லாம் செஞ்சு உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸ்க்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு குலோப் ஜாமன் டச் இல்லாம எப்படி நம்மளோட ஃபெஸ்டிவல் எண்ட் ஆகும் அதுக்கு தான் இந்த குலோப் ஜாமன் செஞ்சிருக்கோம் ஃபைனல் டச் குலோப் ஜாமன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல்